தமிழகத்தில் பள்ளிகள் இயங்க தொடங்கியிருக்கும் நிலையில் இரண்டு மாவட்டங்களில் மூன்று மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி பள்ளிக்கு வந்த அவருக்கு அறிகுறிகள் இருந்ததைத் தொடர்ந்து பரிசோதனை செய்யப்பட்டு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டுள்ள மாணவி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த பிற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 99 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மாணவி இருந்த வகுப்பறை மட்டும் மூடப்பட்ட நிலையில் பள்ளி தொடர்ந்து செயல்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அரியலூரிலும் இரண்டு மாணவிகளுக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அரியலூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வரதராஜன்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியிலும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த இருவருடனும் தொடர்பில் இருந்த மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் கொரோனாவுக்கு எதிரான பேராயுதமாக தடுப்பூசி ஒன்றையே நம்பியிருக்கின்றன. தொடக்கத்தில் தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா பின்தங்கி இருந்தாலும் தற்போது நாளொன்றுக்கு 1 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகளை செலுத்தும் நிலைக்கு முன்னேறியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 2 முறை ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பட்டியலில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கியுள்ளது. தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள தகுதியானவர்களான 18 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் 6,60,000 பேர் உள்ளனர். இவர்களுக்கு 12,12,00,000 டோஸ்கள் செலுத்தப்பட வேண்டும். செப்டம்பர் 1ஆம் தேதி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 3,11,6,218 டோஸ்கள் மட்டுமே செலுத்தப்பட்டுள்ளன. தேசிய சராசரியில் இது மிகவும் பின்தங்கிய எண்ணிக்கையாகும். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மராட்டியம், பஞ்சாப், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 60 வயதுக்கும் மேற்பட்டோர் சராசரியாக 1 கோடிக்கும் மேல் உள்ளது.